ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. உம்மை ஆராதிப்பதற்காக எங்களை நீர் கூட்டி வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி உணர்ந்து அவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், ஆண்டவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்கு நாங்கள் உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. Oh Lord Jesus, we welcome you, Jesus. We welcome you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கண்களை மூடி வாய்களத்திலிருந்து சத்தமாக சத்தமாக ஜெபிக்கலாம். Hallelujah. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் இறக்கும். ஆண்டவரே உடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை ஆண்டவரே இயேசப்பா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரே உடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை ஆண்டவரே அது பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க அப்பா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எல்லாரும் வாயில திறந்து சத்தமாக நன்றிகளை ஏறெடுக்கலாமா? கடந்த நாட்கள் முழுவதும் அவர் நம்மை கணினிமணியைப் போல பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்தார். ஓ நம்முடைய உற்சார் உறவினர்களை பாதுகாத்தார். நம்முடைய வேலை காரியங்களை நம்மளை ஆசீர்வதித்து ஓ நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் ஒரு குறைவும் இன்றி கொடுத்தார். ஓ அதற்காக நன்றிகளை ஏறெடுக்கலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே உம்மை விடவும் எங்களை நேசிப்பதற்கு வேறு யாருமே இல்லை அப்பா. உம்மை விடவும் எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்பா. ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. ஓ எஸ். எல்லாரும் வாயிலத்துக்கு சத்தமாக ஜபிக்கலாமா? நான் இங்கிருந்து மைக்கில் ப்ரேயர் பண்ணுறது பெருசில்லை, நீங்கள் சத்தமாக ஆராதிக்கிறது தான் பெருசு. ஹலெலூயா. என் தேவன் உங்களிடத்து எதிர்பார்க்கறது அதுதான். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. ஓ எஸ் ஜீசஸ், ஹலெலூயா, ஹலெலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பு என்றால் என்னவென்று எங்களுக்கு சொல்லி கொடுத்த தெய்வம் நீரப்பா. ஆண்டவரே பெரும்பாவியான எங்களையும் ஆண்டவரே இசப்பா நீர் அன்றி மாற்றி ஆண்டவரே ஆசீர்வதித்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இசப்பா நீங்கள் சொன்ன சொல் தவறாத ஒரு தேவன் அப்பா. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹாலெலூயா, ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஓ ஹாலெலூயா, ஹாலெலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹாலெலூயா, ஹாலெலூயா. ஜஸ்ட் ஜீசஸ். Oh hallelujah, 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 hallelujah. Oh yes, yes Lord, hallelujah. Praise the Lord. Aaradhanaikku thaguriyana devam Yesu neer maatrame. கூட சேர்ந்து பாடலாமா? முழு உலகத்திற்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. என் கூட சேர்ந்து உணர்ந்து பாடுங்கம்மா. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் சேர்ந்து பாடலாமா?
நன்றி சொல்வேன் எல்ரோய்
எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக நாங்கள் சத்தமாக ஒரு உற்சாகமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், ஹாலேலூயா, ஹாலேலூயா ஆண்டவரே. ஒவ்வொரு பாடலையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். உங்களுடைய பிரசன்ன மாத்திரம் எங்கள் மத்தியில் இறங்கி எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய கருத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அமேன் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? ஹாலேலூயா. என்ன கையை உயரலையே? ஹாலேலூயா, வெரி குட். ஹாலேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பனே மகிழ்வேன். என்னோடு கூட நீங்களும் நல்ல காரங்களை தட்டி உற்சாகமாக ஆராதிங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே.
ஹாலேலூயா ஹாலேலூயா. எனக்கு இன்னும் உற்சாகம் ஜாஸ்தியாயிருச்சு. நீங்கள் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக சூப்பராக கேட்டுருங்க. எல்லோரும் எளிமையான அவரை ஆராதிக்கலாமா? ஹாலேலூயா. ஹால் நல்லா நல்லா கங்களையும் மூலி உணர்ந்து நம்மளை அவரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் உற்சாகமாக நம்ம ஆராதிப்போம். ஹாலேலூயா. எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் தான் உண்மை ஆராதிக்கிறோம். உண்மை ஆராதிக்க இந்த சாங், இந்த பாடலில் நான் எப்பவும் எனக்கு என்னோடய ஃபேவரட்டான சாங் இந்த சாங். ஏன் அப்படின்னா, இந்த சாங்கை வந்து நான் கேட்கும்போது சரி பாடும்போது சரி என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வரும். என்னுடைய அனுபவத்துலேருந்து ஒரு சிறிய ஒரு சாட்சியை நான் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். மனுஷர்களெலாம் என்னை கைவிட்டாங்க, டாக்டர்ஸ்லாம் என்னை கைவிட்டாங்க. ஹல்லேலூயா. நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் தேடி போனோம். எத்தனையோ டாக்டர்கள், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் தேடி போனோம். எனக்கு வந்து இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறதே ஆண்டுடைய ஒரு கிருபை தான். ஏன்னா எனக்கு இந்த ரெண்டு காலுமே டெத் ஆயிடுச்சு. எல்லா டாக்டர்ஸுமே சொன்னாங்க, உங்கள் பையன் வந்து என்றைக்குமே, எங்கள் அம்மா அப்பாட சொன்னாங்க, உங்கள் பையன் இனிமேல் லைஃப் லாங் என்றைக்குமே நடக்க மாட்டான், அவன் காலில் உள்ள செல்ஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு, அதனால் அவனால் எழும்பவே முடியாது, அவன் கால் அசைக்கவே முடியாது, என் கால் வந்து மரத்து போய் தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக நான் படுத்த படிக்கல தான் இருந்தேன். யோசிச்சு பாருங்கள், ஒரு இருட்டர் இல்லை, அப்போல்லாம் கரண்ட்டு கூட கிடையாது எங்கள் வீட்டிலலாம். நாங்கள் ஒரு நார்மலான ஃபேமிலி தான். அப்போ ஒரு இருட்டான ரூமில் நான் வந்து அமைதியாக இருப்பேன். ஆனாலும் அந்த சமயத்துலேயும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கொஞ்சம் தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா ஆனாலும் என்னால் முடியல, ஏன்னா நம்ம வந்து ஒரு நடப்பணமா அந்த வீட்டில் இருக்கிறோமே அப்படின்ட்டு. நான் சில நேரம் நினச்சிருக்கேன், நம்ம பேசாமல் இறந்துருவோமா அப்படின்ட்டு. இறக்குனா கூட நம்ம எலும்பி போய் நடந்து தானே எடுத்து எதாவது பண்ண முடியும், அதனால் எலும்பி நடக்கக்கூட முடியாது. டாக்டர்லாம் தெளிவாக சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம், 1 வருஷம் கிட்ட எல்லா டாக்டருமே அதான் சொன்னாங்க, உங்கள் பையன் நடக்க மாட்டான், உங்கள் பையனோட காலில் உள்ள செல்ஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் நீங்கள் கொண்டு போயிருங்க, ஒன்றும் பண்ண முடியாது, விட்டுருங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போன எல்லா டாக்டர்ஸும் அதான் சொன்னாங்க. ரொம்ப மனம் உடைந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் ஒரு போதகர் மூலமாக என் தேவன் வந்து என்னுடைய கால்களை தொட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த போதகர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் விசுவாசிக்கிறதான இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு கொடுத்தால் நீ உன்னுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பாயா என்று கேட்ட ஒரே ஒரு கேள்வி இன்றும் என்னுடைய காதில் ஒழித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் இயேசுவை விசுவாசித்தேன். 1 வருஷமாக நான் வந்து படுத்த படுக்கையாக கிடந்தேன். என்னுடைய கால்களை ஒரே ஒரு வாரத்தினாச்சு அவ்வளோதான் கூட ஆகல நினைக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் காலில் உக்கம் என் கால் ரெண்டும் ஆடுது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. என் தேவன் என் கால்களை தொட்டார். ஹல்லேலூயா. இழந்து போன என் வாழ்க்கையை என் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் பொழுது எனக்கு என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் கஷ்டப்பட்ட வாழ்க்கைகள் அந்த தருணங்கள் தான் ஞாபகம் வரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கினா என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன், ஆண்டவங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கும் போது கூட மன பாரத்தோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிச்சிங்கன்னா உங்கள் பாரம் மாறும், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலே பாடலாமா? எல்லாரும் கரங்க தட்டலாமா? என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போவேறு தெய்வமில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போவேறு தெய்வமில்லை சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமே
நீ நல்லவர் சகவல்லவர் உம்மை போல தெய்வமில்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீ உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சகவல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சகவல்லவர் உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. தெரிந்து கொண்டதான் அவர் தெய்வம். இந்த வேளையில் உங்களை நிரப்புவதற்காக வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஒரு தெய்வ வல்லமை, ஒரு தெய்வ பிரசன்னம் உங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹாலலூயா, உங்களை நிரப்புவதற்காக அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஓ ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறப்போகிறது. ஓ, உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீர்கள் மாறப்போகிறது. ஓ ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. உங்களுடைய தேவைகள் சந்திக்க போகிறார் தேவன். ஓ ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா. ஓ, உற்சாகமாக கரங்களை தட்டி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ, கரங்களை தட்டி கட்டங்களை தட்டி உற்சாகமாக. ஓ ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஓ ஏசாண்டவரே, பிரசன்னத்தின் ஆலயங்களை நிரப்பி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ எஸ் 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 ஜீசஸ். ஹாலலூயா 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 ஹாலலூயா. ஓ ஹாலலூயா, வாழ்க்கையில உங்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓ, உடைய வாழ்க்கையில அவர் தொட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓ ஹால், உடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது. ஓ, நீங்கள் உண்மையாக அவரை விசுவாசித்து ஆராதிக்கப்படுது. ஓ, உடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு மிகப்பெரிய ஒரு அக்கினுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வரும். ஓ ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா.
தட்டி உற்சாகமாக தட்டி. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஆண்டவரே, இமை பொழுதும் எங்களுக்கு தூங்காமல் பாதுக, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இமை பொழுதும் ஆண்டவரே நீ தூங்காமல் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இமை பொழுதும் இமை பொழுதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து அதற்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கண்மணி போல் எங்களை பாதுகாத்து நன்றி, உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் காலமெல்லாம் நாங்கள் உமை பாடுவோம் ஆண்டவரே, இந்த உடம்புல இந்த ஜீவன் இருக்கிற வரையிலும் நாங்கள் உமை பாடுவோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆண்டவரே. அப்பா இந்த உடம்புல இந்த ஜீவன் இருக்கும் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் உமை ஆராதிப்போம் ஆண்டவரே. எங்கள் மீது நீர் எவ்வளவு அன்பு வைத்தீரப்பா ஆண்டவரே. இந்த உலகத்தில் எங்கள் உற்சார உறவினர் எங்களை வெறுத்த போது ஆண்டவரே, தாய் தந்தைகள் எங்களை வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுக்காத தேவன்ப்பா. எங்கள் நண்பர்கள் எங்களை கைவிட்டார்கள் ஆண்டவரே, நீர் எங்களை அணைத்தீரப்பா. எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கைவிட்டார்கள் ஆண்டவரே, நீர் எங்களை அணைத்து நமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த மத்தியில வேதனையோடு வந்திருக்கிறதான பிள்ளைகளே, ஓ ஹல்லேலூயா, மனுஷர்களால் கைவிட்டப்பட்டு வந்திருக்கிறீங்களா? மனிதர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறீர்களா? மனுஷன் உங்களை ஏமாற்றி விட்டான், உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை ஏமாற்றி விட்டார்கள், உங்களுடைய குடும்பம் உங்களை ஏமாற்றி விட்டது. என்னுடைய பாரத்தை நான் யாரிடத்திலே சொல்லுவேன் என்று வேதனையோடு வந்திருக்கிற மக்களே, உங்களை குறித்து உங்களை பார்த்தேன் தேவன் சொல்லுகிறதான வார்த்தை, நானே உன் தேவன், நானே உன் தேவன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா, நான் உமக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யார் உன்னை கைவிட்டாலும் என் தேவாதி தேவன் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. உன்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு போனாலும், எந்த ஒரு வழிவாசலுமே இல்லை என்று நீ நின்றாலும், உனக்காக என் தேவன் ஒரு புதிய வாசலை திறப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நடந்த பொழுதும் என்னோடு கூட நீர் எங்களை தேய்த்தீரப்பா, அதற்காக நன்றி. ஓ எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா?
உணர்ந்து சொல்லாமல் நாங்கள் ஆண்டவரே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம் அப்பா, எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்று நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மோடு நடக்கணும், அன்று நாங்கள் உம்மோடு பழகணும். அன்றே எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சித்த மாத்திரம் நாங்கள் செய்யணும் அப்பா. ஓ எஸ், ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? அன்றே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சித்த மாத்திரம் நான் செய்ய வேண்டும் அப்பா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக உற்சாகமாக அன்றே என் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. அன்றே எங்களுக்கு கிருபை தாங்க, இருவை வரங்களை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே சப்பா, எங்களோடு குழந்தைங்களை வழி நடத்தும் அப்பா, எங்களோடு குழந்தைங்களை வழி நடத்தும். உங்களுடைய திவ்ய பிரசன்னத்தினால் எங்களை மூடி மறைத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுடைய கரத்திலே நான் கொடுத்து சுபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இயேசப்பா, நீர் அவர்களை தொட்டபடினால் உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசப்பா, நீர் அவர்களை தொட்டு ஆண்டவரே இயேசப்பா அவர்களோடு எங்களோடு கூட அசைவாடினபடினால உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீரே எங்களோடு குழந்தைங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய சித்த மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. ஓ எஸ் ஜீசஸ், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசு மூலம் செவிக்கலாம் நல்ல தகவல் பண்ணி அமை.